தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதற்கான டோக்கன் வழங்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. மாநிலத்தில் அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமான புதுக்கோட்டையில் இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 6ஆம் தேதி கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெறவுள்ளது. விண்ணேற்ப அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்க உள்ளன. இதற்கான முன்னேற்பாடுகளை கிராம மக்கள் முழு வீச்சில் மேற்கொண்டு வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் விநியோகம் நாளை நடைபெறும் என விழா குழுவினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாடு உரிமையாளர்கள் தங்கள் ஆதார் அட்டை, மாட்டின் புகைப்படம், மாட்டிற்கான மருத்துவ சான்று உள்ளிட்டவைகளை கொண்டு வர வேண்டும் என்றும், அதேபோல் மாடுபிடி வீரர்கள் தங்கள் புகைப்படம், ஆதார் அடையாள அட்டை, கொரோனா தடுப்பூசி சான்று ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.